சொல்லுவாரு? ஒரு வேலைன்னு போய் கேட்டா என்ன சொல்லுவாரு? வேலை மோடி இருக்காரு, எனக்கு மோடியை தெரியாது, அதனால நான் என்ன செய்வேன். ஆனா இவருக்கு மோடியை தெரியும், மோடிக்கு இவரை தெரியும். மோடி அவர்களுக்கு பால் கனகராஜ் தெரியும், பால் கனகராஜ் அவர்களுக்கு மோடியை தெரியும். அதனால் சகோதர சகோதரிகளே, இந்த முறை அந்த தவறை செய்யக்கூடாது. இது தேசிய தேர்தல், மோடி அவர்களுக்கான தேர்தல், நாடு எப்படி இருக்க வேண்டும் என்பதற்காக தேர்தல். அதனால் பால் கனகராஜ் அவர்களுக்கு நாம் வாய்ப்பு கொடுக்கணும். ஐயா, இன்னைக்கு நம்முடைய கலாநிதி வீராசாமி அவர்கள் தேர்தல் நேரத்தில் தன்னுடைய சொத்து பட்டியலை வெளியிட்டிருக்காங்க. நாமினேஷன்ல பெரிய கலாட்டா பண்ணி நாமினேஷன் ஆச்சு. பால் கனகராஜன் நாமினேஷன் பண்ணவே விடல. அவர் சொத்து பட்டியலை பார்த்தேன், எவ்வளவு சொத்து வச்சிருக்காரு ஐயா? வேட்பு மனுவில் கலாநிதி வீராசாமி அவர்கள் காட்டியிருக்கக்கூடிய மதிப்பு 31 கோடி ரூபாய். நம்புறீங்களா? நம்புறீங்களா? ஐயா, நம்முடைய டிஎம்கே பார்ட் 1 ஃபைல்ஸ்ல கலாநிதி வீராசாமியுடைய குடும்பத்தினுடைய சொத்து மதிப்பு 2,923 கோடி ரூபாய் நம்ம காட்டியிருக்கோம். 2,923 கோடி ரூபாய். யாருக்காவது சந்தேகம் இருக்குனாங்க ஐயா, அந்த வீடியோ எடுத்து பார்த்தீங்கன்னா சொத்து எங்கெங்கே வைத்திருக்கின்றார்கள், எந்த நிறுவனத்திலே வைத்திருக்கின்றார்கள், அதனுடைய மொத்த பதிப்பு ஐயா வெறும் 2,923 போடல. ஒரு ஒரு சொத்தையும் போட்டு அதற்கு இருக்கக்கூடிய மதிப்பை போட்டு கூட்டி 2,923 கோடி ரூபாய். சமீபத்தில் சென்னை உயர்நீதிமன்றம் சொல்றாங்க, சென்னை கோயம்பேட்டில் அரசினுடைய 62.93 சதுர மீட்டர் அளவிலான கிராம நத்தம் நிலத்தை நம்முடைய கலாநிதி வீராசாமி அவர்கள் ஆக்கிரமித்து வைத்திருந்தார்கள், அதை திரும்ப கொடுக்க வேண்டும் என்று சென்னை உயர்நீதிமன்றம் ஒரு தீர்ப்பு கொடுக்கிறார். அதனால் நீங்கள் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும், ஆற்காட்டு வீராசாமி அவருடைய மகன் என்கின்ற ஒரே ஒரு ஐடென்டிட்டி ஐயா. அதை தவிர மக்களுக்கு பணி செய்யக்கூடிய எந்த ஒரு எண்ணமும் இல்லாமல் இந்த தொகுதியில மறுபடியும் கலாநிதி வீராசாமி அவங்க வேட்பாளராக போட்டி போடுறாங்க. அண்ணன் துரைமுருகன் அவர் பையன், உங்களுக்கு தெரியுமா துரைமுருகன் என்ன பையன் இருக்கிறார்? கதிரானந்த் அவர்கள் சொல்றாங்க, வேலூர்ல திடீர்னு நம்முடைய சகோதரிகள்லாம் மினுக்கு மினுக்குன்னு இருக்கிறாங்க. என்ன யார் அடிக்க வந்துடாதீங்க, அவர் சொன்னதை நான் சொல்றேன், எனக்கு கோபம் தான், ஆனா சொன்னது உங்களுக்கு தெரியணுங்கிறதுக்காக சொல்றேன். கதிரானந்த் அவர்கள் மேடையில் சொல்றாங்க, திமுகவினுடைய ஒரு தேர்தல் இருக்கக்கூடிய வேட்பாளர் நம்முடைய சகோதரிகள் தாய்மார்கள்லாம் திடீர் திடீர்னு மினுக்கு மினுக்குன்னு இருக்கிறாங்க. அவரே சொல்றாரு, கொச்சையா பேசுறாங்க, அதெல்லாம் இந்த 1,000 ரூபாய் கொடுத்ததுக்கு அப்புறம் பேரன்ல ஒளி வாங்கி போட்டுக்கிட்டாங்களாம். அவர் இந்த பக்கம் வந்தா செருப்பு தயாரா வச்சுக்கோ, நான் வட சென்னையிலே சொல்லிவிட்டு போகின்றேன். நம்முடைய சகோதரிகளை தாய்மார்களை அவமானப்படுத்தவங்களே ஊருக்குள்ள எந்த காரணத்துக்கு விட்டாரு? ஏதோ இவனுக்கு கொடுக்கிற 1,000 ரூபாய்தான் நம்ம பேரன்ல ஒளியை வாங்கி மினுக்கு மினுக்குன்னு போட்டுக்கிறோமா, பான்ஸ் போட்டுக்கிறோமா? அதனால் சகோதர சகோதரிகளை கொச்சைப்படுத்துவது தன்னுடைய முழுவேற வேலையாக திராவிட முன்னேற்ற கழகம் வச்சிருக்கிறான். தப்பி தவறி அந்த அந்த வண்டியில ஏறிடாதீங்க, அந்த பிங்க் கலர் வண்டியான ஒரு வண்டி ஓடிட்டு இருக்கலாமே, தப்பி தவறி ஏறிடாது. எப்ப கூட இருந்துருன்னு தெரியாது. ஒருவேளை தைரியமா மனசை திரைப்படுத்திக்கிட்டு போயிட்டீங்கன்னா அண்ணன் பொன்முடி வந்து ஓசி ஓசி ஓசிம்பா. ஏன் நீ வண்டி விடுறதில்ல, வண்டி உருப்படியா விடுறதில்ல, ஏதோ ஆசை அவத்துறதுக்கு அந்த வண்டியில் ஏறுனா பெண்களை பார்த்து ஓசி ஓசி என்று சொல்லக்கூடிய பொன்முடி ஒரு பக்கம், துரைமுருகனுடைய மகன் மிழுக்கு மிழுக்கிற பெண்கள் இருக்கிறாங்க, 1,000 ரூபாய் கொடுக்கிற பேரன் அவளை வாங்கிக்கிறாங்க. ஐயா 1,000 ரூபாய் உரிமை தொகை. திமுக சொல்றாங்க, பால் கனகராஜன் ஓட்டு போடாதீங்க, பிஜேபி வந்தா 1,000 ரூபாய் உரிமை தொகையை நிறுத்திடுவாங்க. நான் திமுகவுக்கு சவால் விடுகின்றேன், அந்த 1,000 ரூபாய் உரிமை தொகை எங்களுக்கு ஒத்துக்குங்க, நாங்க 1,500 ரூபாய் கொடுக்கறோம், அது எங்களுக்கு ஒத்துக்கு. இன்னும் பாருங்க ஐயா பிரச்சார், கொஞ்சம் நம்ம ஏமாந்தோம்னா அப்படியே பேசிட்டு அழாக்கா அப்படியே போயிடுறாங்க. ஒருத்தர் இந்த செங்கலை தூக்கிட்டு வருவார், விட்டாதீங்க அவரை மட்டும். ஒரு செங்கலை தூக்கிட்டு ஒரு பையன் பின்னாடியே வருவார், அப்பா பேசுற பையே தாங்க முடியல, தாத்தா பேசின பையன் தப்பிச்சு அப்பா பேசின பொய் இன்னைக்கு பேரை கிளம்பி இருக்கிறான். அப்பா தாத்தா விட என் பொய்யை கேளுங்க சகோதர சகோதரிகளே, வெறும் பொய்யை மட்டும் பேசுவதற்கா இன்னைக்கு திமுக சொல்லக்கூடிய வினனாங்க ஐயா, மத்திய அரசு எங்களை வஞ்சிக்கிறாங்க. திமுக சொல்வது அடிக்கடி மோடி ஐயா தமிழ்நாட்டுக்கு பணமே கொடுக்க மாட்டாங்க, திமுக சொல்வது மோடி ஐயா தமிழ்நாட்டுக்கு பணமே கொடுக்க மாட்டாங்க, மோடி ஐயா தமிழ்நாட்டுக்கு பணமே கொடுக்க மாட்டாங்க, நாங்க 100 ரூபாய் கொடுத்தா 28 ரூபாய் கொடுக்கிறாங்க, கேட்டீங்களா?
சொன்னாங்களா ஐயா? சரி ஐயா, கோபாலபுரத்திற்கு பணம் கொடுத்தா தான் நம்ம பணம் கொடுத்தா கணக்கு எழுதுவாங்களாமா? அதாவது 100 ரூபாய் கொடுப்பாங்களாமா? நாம தமிழக அரசுடைய பட்ஜெட் கொடுப்போமா? அது மட்டும்தான் கணக்கா 28 ரூபாயா? ஐயா, 45 லட்சம் விவசாயிகளுக்கு தாய்மார்களே வருஷத்திற்கு 6000 ரூபாய் கொடுக்கிறது கணக்கு இல்லையா? அந்த 45 லட்சம் விவசாயிகளுக்கு பிரதமருடைய விவசாய கௌரவ நிதியில இதுவரை 30,000 ரூபாய் வங்கி கணக்குக்கு வந்திருக்கு. 30,000 ரூபாய் இவன் 1 ரூபாய் கொடுத்துட்டு 1000 ரூபாய் கொடுத்துட்டு போற சீன் இருக்குது இல்ல பாரு. 30,000 ரூபாய் 45 லட்சம் பேருக்கு நம்ம கொடுத்துருக்கிறோம் ஐயா, சத்தமே இல்ல. அது கணக்குல வராதாமா? ஏன் கணக்குல வராதுன்னா அது மோடியில நேர அக்கௌண்ட்ல போட்டாரு, நான் கமிஷன் அடிக்க முடியல. அது 28 ரூபாய் கணக்குல வராது. பெண்கள் நீங்கள் நின்று கொண்டிருக்கின்றீர்கள். இன்னைக்கு மோடி ஐயா சிலிண்டர் தான் 400 ரூபாய் மானியம். மோடி ஐயா சிலிண்டர் இல்ல, தனி சிலிண்டர் தான் 300 ரூபாய் மானியம். தமிழகத்திலே 40 லட்சம் பேர்த்துக்கு வரும். அது கணக்கு இல்லையாமா? கோபாலபுரத்தின் மூலமா கொடுத்தா தான் கணக்கு. சுயநிதி சாலை ஓர பெரியவர்கள் யாரெல்லாம் வியாபாரம் செய்யக்கூடிய பெரியவர்கள் தாய்மார்களுக்கு 10,000-20,000 ரூபாய் சுயநிதி மூலமாக பணம் கொடுக்கும். உத்தரகடன் திட்டம் 2 லட்சம் கோடி ரூபாய் கொடுத்திருக்கின்றோம். அதெல்லாம் இது பரோட்டா என்ன? சூரிய என்ன பரோட்டா சாப்பிடுவார்? அதெல்லாம் இல்ல, அழுகி முதல்ல இருந்து பரோட்டா கணக்கு எழுது அப்படிங்கிற மாதிரி. நாம் நேரடியாக வங்கி கணக்குக்கு பணத்தை கொடுத்தால் அது கணக்கு இல்லையாமா? இந்த கோபாலபுரத்தை கொடுத்து எதுக்கே கொடுக்கணும்? கமிஷன் அடிக்கவா? இவன் கமிஷன் அடிக்கவா? சகோதர சகோதரிகளை தெளிவா புரிஞ்சுக்கணுங்க, திராவிட முன்னேற்ற கழகம் இந்த தேர்தலிலே வைக்கக்கூடிய ஒரு ஒரு விஷயமும் போய் வட இந்தியாவுக்கு போங்க. வட இந்தியாக்காரன் திட்டுறான், நண்பர்கள் அங்க இருக்கிறான், என்ன சொல்றாங்க, என்ன பண்ண எப்ப பார்த்தாலும் மோடியை கொண்டு தமிழ்நாட்டிலே வச்சுக்கிறேன், எங்க ஊர் பக்கம் எடுப்பான், எப்ப பார்த்தாலும் இந்தியா இருக்கிறார். காசி தமிழ் சங்கம் உங்கூருக்கு நடத்துறாரு, எங்க ஊருக்கு நடத்த மாட்டார். சௌராஷ்டிரா தமிழ் சங்கம் உங்கூருக்கு நடத்துறாரு, எங்க ஊருக்கு நடத்தல. வட இந்தியாவுடைய நண்பர்களை திட்டுறான். ராமேஸ்வரம் கோயிலுக்கு வர்றாரு, அடிக்கடி இங்கே வர்றாரு, தமிழ் தான் கத்துக்க முடியும்னு வருத்தப்படுறாரு, மேடையிலே கண்கலங்கிறாரு, உலகத்தினுடைய தொன்மையான மொழி தமிழ் மொழிங்கிறார். இன்னைக்கு வட இந்தியாவில் இருக்கக்கூடிய சகோதர சகோதரிகள் சொல்லுகின்றார்கள், மோடி அவர்களை நீங்க தமிழ்நாட்டுக்காரன ஆக்கிக்கீங்க அங்கேயே வச்சு. அந்த அளவுக்கு நம்முடைய தமிழ்நாட்டின் கலாச்சாரத்தின் மீது, மொழியின் மீதும், மக்களின் மீதும் அன்பு செலுத்தக்கூடிய மோடியை பார்த்து தமிழ்நாட்டை புறக்கணிக்கின்றார்கள் என்று திராவிட முன்னேற்ற கழகம் சொல்றாங்க. நீ நம்புறீங்களா ஐயா? ஐயா சத்தியமா சொல்லட்டுமா? உண்மை சொல்லட்டுங்களா? தமிழ்நாட்டு மக்கள் ஸ்டாலினை பார்த்ததை விட மோடி அதிகமா பார்த்திருக்கிறாங்க. இவர் ஸ்டாலின் ஐயா மேக்கப் போட்டு சைக்கிள் எடுத்து அதை ஓட்டி போறதுக்குள்ள மோடி ஐயா 3 முறை வந்து மக்களை பார்த்து டெல்லி போயிடுறான். ஆனால் இன்றைக்கு நம்முடைய தமிழ்நாட்டு மக்களுக்கு நான் சொல்லுகின்றேன் சகோதர சகோதரிகளே, நீங்களே உண்மையை பாருங்க. நீங்கள் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களை தமிழ்நாட்டிலே பார்த்ததை விட மோடி அவர்களை தமிழகத்திலே அதிகமாக பார்த்திருக்கின்றீர்கள். அதுதான் மோடி அவர்கள் நம்முடைய மக்களுக்கும், நம்முடைய மண்ணிற்கும், நம்முடைய கலாச்சாரத்திற்கும் பாடுபடுகின்றார்கள் என்கிற உண்மை. அதனால் உங்களிடம் வைக்கக்கூடிய ஒரே ஒரு வேண்டுகோள், இந்த சரித்திர வாய்ப்பை நாம் தவறவிடக்கூடாதுங்க. சரித்திர வாய்ப்பு, மறுபடியும் இந்த வாய்ப்பு வராது. மறுபடியும் மோடி இருக்கணும், இங்க திமுக இருக்கணும். நம்முடைய நல்லாட்சி இருக்கணும், இங்க மோசமான ஆட்சி இருக்கணும். மறுபடியும் அண்ணன் பால் கடகராஜ் வேட்பாளராக இருக்கணும், இந்த சூழல் அமைஞ்சு வரும்.